ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மதுரை ஓவியன். நான் நிறைய கலைஞர்களோட பேசியிருக்கேன், பழகியிருக்கிறேன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்களோட ஒர்க்கை பார்த்து நான் நிறைய இம்ப்ரெஸ் ஆகியிருக்கேன். அந்த வரிசையில் சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னை இம்ப்ரெஸ் பண்ண ஒருத்தர், அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மெல்லிய முறுக்கு மீசை, ஒயிட் அண்ட் ஒயிட்டு, கர்லிங் ஹேரு, கேன்வாஸ் ஷூ, அப்படி கெத்த ஸ்கூலுக்கு என்ட்ரி ஆவார். இன்றைக்கும் நினச்சி பார்த்தா இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. அவர் தான் என்னோட ஆர்ட் மாஸ்டர். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் அவரோட ஸ்டூடெண்ட் சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவரோட எல்லா ஒர்க்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், குறிப்பாக வாட்டர் கலர் அண்ட் ஆயில் பெயிண்டிங். அவரோட இன்னொரு ஸ்பெஷல் பேப்பர் ஸ்கல்ப்சர், அதுவும் மூவபிளாக இருக்கும். நம்ப முடியலைல்ல? நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெண்டு விஷயம், ஒன்று வாட்டர் கலர் டெமோ, ரெண்டாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எங்களுக்காக செஞ்சு காமிச்ச அந்த பேப்பர் ஸ்கல்ப்சர். அது மட்டும் இல்லை, அந்த பேப்பர் ஸ்கல்ப்சர் உருவாக காரணமாக இருந்த சில சுவாரஸ்யமான தகவல்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்மளோட ஜேர்னி ஃபார் ஆர்ட் தமிழ் சேனலில். எனக்கு வந்து ஸ்கல்ப்சர் பண்ணுறதுக்கெல்லாம் தெரியாது. அவர் எனக்கு அடிப்படையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது புள்ளி புள்ளி புள்ளியாக எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர்கிட்டருந்து அந்த ஒர்க்கை நான் பார்த்ததுனால எனக்கும் நான் செஞ்சு என்னுடைய ஒர்க்கை கொஞ்சம் அட்வான்ஸாக நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அதுக்கு அடுத்தப்பில் என்ன நினச்சேன்னா, ஃபிகர்ஸு செஞ்சால் என்ன, அனிமல்ஸு செஞ்சால் என்ன, பேர்ட்ஸு செஞ்சால் என்ன, ஹியூமன் ஃபிகர் செஞ்சால் என்ன. அவர் தான் வந்து முத முதல்ல இந்த வேர்ல்டுக்கே ஃபஸ்ட்டு வந்து லைஃப்னாக்கா ரியலிஸ்டிக், அப்படியே அவ்வளவு அருமையாக ஒர்க் பண்ணியிருப்பார். அவருடைய ஒரிஜினல் பெயிண்டிங் நான் பார்த்துருக்குறேன், அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. என்னுடைய ஒர்க்கை நான் மாற்றிக்கிட்டேன். அந்த காலத்தில் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தவங்க இன்றைக்கி வந்து வேர்ல்டு லெவலில் மாஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. ஃபாரினர்ஸ் செய்கிறதுக்கும் நம்ம இந்தியன் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வாட்டர் கலரில் ஒரு தடவை டச் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தாப்பில் டச் பண்ண மாட்டாங்க, அதே ஃபினிஷிங் தான், ஒன் டச் ஒன் ஃபினிஷ். ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் அப்படி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு காப்பி அடி, 1 to 10 காப்பி அடி. ஆனால் இதை தப்பாக நினைப்பாங்க, தப்பு இல்லை, இதுதான் உண்மையான தத்துவம். என்னுடைய பெயர் மாணிக்கம், ஓவியசிரியிலிருந்து ஓய்வு பெற்று இருக்கிறேன். காண தவறாதீர்கள், டோன்ட் மிஸ் இட்.